சிப்ரம் ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி கமெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ரீப்ளை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார். ஹலோ சார். நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம்ல, ஸோ அந்த வகையில் இன்றைக்கான கமெண்ட்ஸை நான் என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன், அதுக்கான ரிப்ளை கொடுத்துருங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 200 meters என்னால் எவ்வளோ ட்ரைனிங் பண்ணாலும் ஓட முடியல, ஸோ எனக்கு மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க இந்த 20 days கேட்டிருக்காங்க சார். ஆல்மோஸ்ட் இந்த 20 days தான் வந்து எஸ்ஐ ஃபிசிக்கல் கேர்ள்ஸுக்கு பதினா இருக்குது. இந்த 20 days மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், என்னால் ட்ரைனிங் பண்ண முடியல, என்னால் வந்து பர்ஃபார்மன்ஸை கான்சென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிடலாம். நம்மளுக்கு இந்த 20 days இருக்குன்னா இந்த 20 days மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து கர்வில் வந்து கரெக்டாக ஓடுறாங்களா, இல்லை ஸ்டார்டிங் கரெக்டாக எடுக்கிறாங்களா, இல்லை ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணுறாங்களா, இதை மூணுத்தையும் தவிர்த்து சில பேர் வந்து 200 meters பொறுத்த வரைக்கும் ஒரே ரேஸாக ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டுதும் கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ரேஸாக ஓடுறதால ப்ராப்பராக ஒரு 2 years வந்து ட்ரைனிங் பண்ண அத்லெட்டு பார்த்திங்கன்னா அந்த 200 meters ஒரே ரேஸில் ஓடிடலாம். இல்லை நான் இன்ப்ராப்பராக இப்போ தான் ஒரு 2 months 3 months ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இப்போ தான் கிரவுண்டு பக்கமே நான் போயிருக்கேன், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 meters டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 200 meters ஒரு 100 meters வந்து மீடியமாக ஓடிட்டு 100 meters வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இல்லை 50 meters வந்து ஸ்லோ மீடியமாக ஓடிட்டு இன்னொரு 100 meters பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இன்னொரு 50 meters பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபாஸ்ட் எவ்வளோ அழுத்த முடியுமோ அந்த மெத்தடில் ஓடலாம். இந்த ரெண்டு மெத்தடும் எனக்கு செட் ஆகல சார், மூணாவது மெத்தட் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னா ஒரு 100 meters பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இன்னொரு 100 meters மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக எடுத்து ஓடினாலே தாராளம் 200 meters வந்து டிவைடிங் மெத்தடில் நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்வில் கரெக்டாக ஓடுற மூமெண்ட் வந்து பாடி பென் பண்ணி ஓடுறோமா இல்லை ஸ்ட்ரைட்டாக ஓடுறோமா அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து பார்க்கலாம். மேக்ஸிமம் 200 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வந்து எஜிலிட்டி, இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டும் நம்ம கான்சென்ட் பண்ணாலே போதும். நமக்கு மஸ்ட்டு வந்து ஸ்பீடு தானுங்க சார். எஸ் மேம், ஸ்பீடை ஒண்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணதவில்ல இதில் நம்மளை வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நம்மளை வந்து 200 meters நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலே போட்டிருக்கோம், அதை வாட்ச் பண்ணாலே போதும் இருக்கிற இந்த 20 days நம்ம. ஓகே, பிஃபோராகவே நம்ம வீடியோ கொடுத்துருக்குமா சார்? எஸ் மேம். ஓகே, அந்த லிங்கை வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம், ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேம். தேங்க் யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இது கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார்.